நண்பர்களே, இன்று நாம் ஐந்தாம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண் ஆறுல இருக்கக்கூடிய விதை திருவிழா அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே நாம போன வகுப்புல என்ன பார்த்தோம், பொங்கல் திருவிழா பார்த்தோம் இல்லையா, பொங்கல் உழவுத்துறையை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. அதை தொடர்ந்து வரக்கூடியதுதான் இந்த விதை திருவிழா அப்படிங்கிற உரைநடை பகுதியை பார்க்க போறோம். பாடத்துக்கு செல்வதற்கு முன்பு கடின சொற்களை பார்ப்போம். கடின சொற்களை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு பாடத்துல என்னென்ன கடுமையான வார்த்தைகள் வரும் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். கடின சொற்களை பார்ப்போமா, வரும். விதை திருவிழா, விதை திருவிழானா விதைகள், விதைகள்னா என்ன உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய அதாவது செடி கொடி மரங்கள்லாம் வளர்வதற்கு காரணமாக இருப்பது விதை. அந்த மாதிரியான பல வகையான விதைகளை வைத்து ஒரு கண்காட்சி நடத்துகிறார்கள். அதைதான் இங்க விதை திருவிழா, ஒரு விழாவாகவே அதை கொண்டாடுறாங்க. அதை பத்தி தான் நாங்க இந்த பாடத்துல பார்க்க இருக்கோம் சரிங்களா. இப்ப பாருங்க, விதை திருவிழா இதுல யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க, இந்த கண்காட்சியை பார்க்க யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணன், மாலா, மணிமொழி, ரேகனா இவங்க இவங்களோட டீச்சர் ஆசிரியர் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த கண்காட்சியை, விதை திருவிழாங்கிற கண்காட்சியை பார்க்கறதுக்காக வர போறாங்க சரிங்களா. சரி, அந்த கண்காட்சியில் என்ன பொருட்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கம்பு, அதெல்லாம் உங்களுக்கு காமிப்பேன். நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம், வேளாண் பொருட்கள், பருத்தி ஆடைகள், அப்புறம் சுழல், தோட்டக்கலை, பண்ணை அமைப்பு, இது ஒன்று ஒன்று பற்றியும் உங்களுக்கு நான் சின்ன சின்னதாக பிக்சர்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதாவது இந்த இடத்துல கம்பு, கம்புல வந்து நிறைய வகை இருக்கு. கம்புல நாட்டு கம்பு ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. அது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. எப்பவுமே சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு நல்லது. சிறுதானியங்களை அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். அந்த காலத்துல இருந்தவங்களா சிறுதானியங்களை அதிகமா எடுத்துக்கிட்டாங்க. அதனால நோய் நொடி இல்லாம நன்றாக நீண்ட நாட்கள், நீண்ட நாள் நல்லபடியாக உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல் உயிர் வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப இருக்கவங்க சிறுதானியத்தை எடுக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அரிசி சாதத்தை அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால நோய்களும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கிறது சரிங்களா. அதனால குழந்தைங்களா நீங்க எல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா சிறுதானியங்களை நிறைய சாப்பிடுங்க. சிறுதானியம்னா என்ன, என்னென்ன வகையான சிறுதானியங்கள் இருக்கு அப்படின்னு நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுல ஒரு சிலதுதான் இங்க கொடுத்துருக்க, நாட்டுக்கம்பு, குதிரைவாளி, சோளம், அப்புறம் மாப்பிளை சம்பா, அதுக்கப்புறம் பயிர் வகைகள், நிறைய நவதானிய பயிர் வகைகள் சொல்றோம்ல, அந்த மாதிரியான பயிர் வகைகள், அப்புறம் அது மட்டும் இல்லாம நீர் சத்து மிகுந்த பழங்கள், கீரைகள், என்ன மூலிகை செடிகள் இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள். நம்ம மருந்துனா மெடிசனாவே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மூலிகை செடிகள்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை சரியான முறையில பயன்படுத்தினாவே நோய்கள் நம்மளே அண்டாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம இந்த பாடத்துல பார்க்க இருக்கோம் சரிங்களா. அது மட்டும் பாக்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த மாதிரி இந்த எல்லாம் செழிப்பா வளர்வதற்கு என்னென்ன தேவை அப்படின்ற சூழ்நிலை அமைப்புகளையும் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, வேளாண் பொருட்கள், வேளாண்மைனா உணவுத்துறையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வேளாண் பொருட்கள், விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்துமே வேளாண் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பருத்தி ஆடைகள், மாணவர்களே அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீட்லயுமே பருத்தி துணிகள் தான் பயன்படுத்தினாங்க. அதுதான் உடலுக்கு நல்லது. மரத்துல இருந்து பருத்தி வரும், பருத்தி வெடிக்கும், அதுல பருத்தினா பஞ்சு மாதிரி ஒன்று வெடிக்கும். அதை பயன்படுத்தி நூல்கள் செய்து அந்த நூல்களை பயன்படுத்தி துணிகளை நெய்வார்கள். அந்த துணி உடலுக்கு மிக 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 நல்லது. அந்த பருத்தி ஆடைகள் அணிந்ததற்கும் எந்த விதமான நோய்களுமே நம்மளே அணுகல அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா. அடுத்து சுழல்கள் அப்படின்னா, இப்போ சுழற்சியா நடக்குது. கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இலையுதிர்காலம், ஒண்ணு போனா சுழற்சியா சுழ்ந்து கொண்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சுழற்சி நிலையம் பத்தியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தோட்டக்கலை, நம்ம எவ்வளவோ கலைகளை பத்தி தெரிஞ்சிருக்கோம். தோட்டக்கலை, தோட்டத்தை வளர்ப்பது கூட மிக பெரிய கலை அமைப்பு சரி. எங்க வீட்டுல அவ்வளவு இடம் இல்லைன்னு சாப்பிட பெருசால வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னா மாடி தோட்டம் அமைக்கலாம். மாடியில நம்ம
வீட்டு மாடியில நாம தோட்டமிட்டு முறையா பயன்படுத்தலாம் சரிங்களா அப்போ நிறைய வகைகள் வந்து மரம் செடி வளர்க்கறதுக்கு கூட அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க தோட்டக்கலை முடிந்தது அடுத்து பண்ணை அமைப்பு ஒரு ஒரு அமைப்புமே பண்ணைகளை எப்படி அமைக்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் தான் இந்த பண்ணை அமைப்பு சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது பாருங்க உளுந்து முந்திரி வீட்டு தோட்டம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிகுந்த சத்துக்கள் தரக்கூடிய பொருட்களாக சொல்றாங்க உளுந்து உளுந்து கலக்கான பொருட்களே நம்ம சாப்பிடக்கூடிய இட்லியில கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு உளுந்து இருக்கு ஆமா மாதிரியா உளுந்து வந்து எலும்புகளுக்கு சக்தி தரக்கூடியது வளரும் குழந்தைகளான உங்களுக்கு உளுந்து மிக அவசியமான ஒன்று புரியுதுங்களா அடுத்து முந்திரி முந்திரி வந்து ரொம்ப 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 உடலுக்கு நல்லது அம்மா முந்திரி வறுத்து கொடுப்பாங்க நீங்க சாப்பிட்டுட்டீங்களா பொங்கல் எல்லாம் போட்டிருப்பாங்களா அதுதான் முந்திரி அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் அப்படின்னா நம்ம வீடு வாசலுக்கு வெளியில கொஞ்சம் இடம் இருந்தா கூட அதுல நம்மளால முடிஞ்ச செடி கொடிகளை நாம வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதெல்லாம் ஓகே நம்ம இதெல்லாம் செய்துட்டு வரோம் ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்து இதெல்லாம் அதிகமா பயன்படுத்துறதுனாலதான் அதிக பாதிப்புகள் ஏற்படுகிறது புரியுதுங்களா அதாவது ரசாயன விதைகள் விதைகளை வந்து இயற்கையா வரக்கூடிய விதைகளை எடுத்துக்கொள்ளாம ரசாயன மூலியமா விதைகளை அதிகமா உற்பத்தி செய்யுது அந்த விதைகளை பயன்படுத்தி பயிர்களை விளைவிக்கிறது அதன் மூலியம் கிடைக்கக்கூடிய தானியங்களை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு நாம் இந்த பாடத்துல பார்ப்போம் அது மாதிரி ரசாயன பூச்சி அதாவது செடி கொடிகளெல்லாம் சின்ன 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 பூச்சிகள் வந்து உட்காரும் அந்த பூச்சிகள்லாம் உட்காராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அந்த செடி கொடி மேலாம் மருந்து தெளிப்போம் அந்த மாதிரி மருந்து தெளிக்கிறது மிக மிக ஆபத்து அந்த மருந்து அந்த பூச்சிகளை மட்டும் கொள்வது இல்லை ஆனால் அந்த அந்த செடியிலிருந்து வளரக்கூடிய தானியங்களை நாம் உண்ணும்போது நமக்கும் அந்த மருந்து உட்செல்கிறது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இதனால தான் இது பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன மாதிரியான பாத்திரங்கள் இருக்கும் நார்மலா சில்வர் பாத்திரம் வந்து நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும் ஆனா அந்த காலத்துல எல்லாம் பார்க்கும்பொழுது செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க அதெல்லாம் இந்த குழந்தைங்க யாரு ராமணன் மாயா மணிமொழி ரகணா இவங்கெல்லாம் அந்த கண்காட்சியில பார்த்து ஆஹா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க செம்பு பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் மரத்தாலான பாத்திரங்களை பயன்படுத்துறாங்க இந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்துவாங்களா அப்படின்னு அந்த பசங்க அந்த கண்காட்சியில தான் அதெல்லாம் புதுமையா பாக்குறாங்க புரியுதுங்களா பாருங்க செம்பு சரிங்களா அடுத்து நவதானிய கண்காட்சி பார்த்து முடிச்சுட்டாங்க விதை திருவிழாவை பார்த்து முடிச்சுட்டாங்க மூலிகை செடிகளை பார்த்து முடிச்சுட்டாங்க எல்லாமே முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய விதைகளை பயன்படுத்தி இயற்கை நவதானியங்களை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை சமைத்து வச்சிருக்காங்க அந்த உணவுப் பொருட்களை அவங்க இருக்க எல்லாருக்கும் தராங்க என்னென்ன உணவுப் பொருட்களை சமைத்தாங்க என்னென்ன உணவுப் பொருட்களை அவங்க சாப்பிட்டார்கள் அப்படின்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க இனிப்பு உருண்டை கொண்டை கடலை தட்டை பருவு மொச்சை கேழ்வரகு கூழ் நவதானிய சுண்டல் பொங்கல் இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா அன்று அதாவது அங்கே இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இயற்கை முறையில சமைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம சாப்பிட்டு மகிழ்கிறாங்க யாரு இந்த கண்காட்சியை பார்க்க வந்து இந்த நாலு பேரு கூட ஆசிரியர் இவங்கெல்லாம் இந்த வகையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த விதை திருவிழாவை பார்த்துட்டு போறாங்க சரியா இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோமா பாடத்தை கவனிப்போம் எல் மூன்று உரைநடை விதை திருவிழா என்ன மாணவ மாணவிகளே நாம் இப்பாடத்தில் வரக்கூடிய கடின சொற்களை பார்த்தோம் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோமா காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என்ன குழந்தைங்களா நம்மலாம் ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம் இல்லையா எப்படி இருக்கும் அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பாடத்தில் தலைமை ஆசிரியர் இந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போமா விதை திருவிழா என்ன விஷயம்
விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்து செல்ல போகிறார்கள். எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்க ஒரு மேல்நிலை பள்ளியில், அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு விதை திருவிழா வந்து அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதான். அதை அந்த ஃபங்க்ஷனை காமிக்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு தலைமை ஆசிரியர் அந்த வழிபாட்டு கூட்டம்னா என்ன ப்ரேயர், அந்த ப்ரேயரில் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புரியுதுங்களா? விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர்களிடம் வழங்கினார். நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவிற்கு மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் கூறினார். எனக்கு வந்தீங்களா, நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தியா, இதுதான் துண்டு விளம்பரம். அதாவது நோட்டீஸ் பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோட்டீஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனைவரும் வருக அகமகிழ்ந்து செல்க. அனைவரும் வருக அகமகிழ்ந்து செல்க. அகம்னா என்ன, உள்ளம், உள்ள மகிழ்ந்து போங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை திருவிழா அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இடம் எங்கே நடக்குது, அரசு மேல்நிலை பள்ளியில் நடக்குது. எந்த ஊரில் இருக்காது, கன்னியாகுமரியில் இருக்குது. சரி, எந்த நேரத்தில் நடக்குது, காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. அடுத்து இந்த விழாவை துவக்கி வைக்கிறவங்க யார், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள். புரியுதுங்களா, அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கன்னியாகுமரின்னு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சிறந்த படைப்புகளுக்கு பரிசு உண்டு, சிறந்த படைப்புகளுக்கு பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் செய்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால், இங்கனம் சமூக ஆர்வலர்கள் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸ் பேப்பரை தலைமை ஆசிரியர் அப்படின்னா யார், ஹெட்மாஸ்டர், அவங்க வந்து யார்கிட்ட தராங்க, வகுப்பாசிரியரிடம் கொடுக்குறாங்க. வகுப்பாசிரியர்னா யார், நம்மளோட கிளாஸ் டீச்சர். நம்ம கிளாஸ் டீச்சர் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இதுதான் நோட்டீஸ் பேப்பர். இந்த மாதிரி நோட்டீஸ் பேப்பரை தான் நாம் இது மாதிரி நம்மளும் நிறைய நோட்டீஸ் பேப்பர் ரெடி பண்ணலாம். சரிங்களா, துண்டு விளம்பரத்தாலே ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆ, தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்ற விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர். துண்டு விளம்பரத்தாளிலுள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர். என்ன குழந்தைங்களா, இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா கிளாஸ் டீச்சர் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விதை திருவிழா அப்படிங்கிற இந்த விழாவை பற்றி இந்த பசங்களுக்கு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர். நான் இப்போ உங்களுக்கு ஒரு விளம்பர துண்டு சீட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி விதை திருவிழாவிற்கு தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்துரையாடினர். பின்னர் தங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர். விதை திருவிழாவிற்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினர். என குழந்தைங்களா, உங்களுக்கு இது புரியுதா? பாருங்கள், இந்த மாதிரி நிறைய விதைகளை வந்து அவங்க அன்னையிலேருந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி சேர்த்ததெல்லாம் தன்னோட கிளாஸ் டீச்சர்கிட்ட காமிச்சு இதெல்லாம் நான் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷனும் வாங்கிக்கிட்டாங்க. சரி, நம்ம என்றைக்கு போகிறோம் அப்படிங்கிற நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளுக்காக மாணவர்களாம் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆசிரியர்களின் கனிவான பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது. அவங்களுக்காக ஏற்பாடு செய்த அந்த வண்டியில் மாணவ மாணவிகள் அந்த திருவிழாவை பார்க்கிறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோடு கிளம்பி போகிறாங்க. சரிங்களா மாணவர்களே, நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கை நெருங்கி விட்டோம். நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன் அப்படின்னு டீச்சர் வந்து பசங்களை பார்த்து சொல்கிறாங்களாம். அவங்க எடுத்துகிட்டு போன விதைகளையெல்லாம் அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கண்காட்சியில் வைக்க போகிறாங்க.
ரமணன் சொல்கிறானா, எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மாலா, ரெஹனா, விதைகளையெல்லாம் பாருங்களே, இத்தனை வகைகளாக வியப்பாக இருக்கிறதே அப்படின்னு ரமணன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அவன் மட்டும் இல்லை. ஆமாம் ரமணா, வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள். விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளன. இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றி விளக்கமாக கூறுகிறார்கள். மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிக பயனுள்ள வகையில் உள்ளது அப்படின்னு மாலா சொல்கிறா. அவங்க சொன்னது மட்டும் இல்லை, அங்கே சொல்லக்கூடிய முக்கியமான குறிப்புகளையும் தன்னோட நோட்டில் எழுதி வச்சுக்கிறாங்க. புரியுதா மாணவ மாணவிகளே? அடுத்து மணிமொழி பேசுகிறாங்க. முகிலா, நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா? நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலியான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டு கம்பு, குதிரை வாளி, சோளம் போன்ற சிறு தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு மணிமொழி சொல்கிறாங்களாம். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு புரியுதா? பாருங்கள் மாணவ மாணவிகளே, மொத்தம் நெல் ரகங்கள் எத்தனை வகையான நெல் ரகங்கள் இருக்குது தெரியுங்களா? நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு சில வகைகள் தான் இங்கே சொல்கிறாங்க. என்னென்ன? மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் குதிரவாளி, சோளம், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக சக்தி கொடுக்கக்கூடிய தானியங்கள் தான். இந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த பசங்க அந்த கண்காட்சி மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லை, மேலும் கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டு பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாது அரிய மூலிகை செடிகள், இது மட்டும் இல்லை. பாருங்கள், உளுந்து இருக்குது, கடலை இருக்குது, முந்திரி இருக்குது, நாட்டு பருத்தியோட விதை இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் சிறுதானியங்கள் பார்த்தீங்களா, இதுதான் சிறுதானியம். இந்த சிறுதானிய வகைகள் இவ்வளவும் அந்த கண்காட்சியில் அந்த மாணவ மாணவிகள் எல்லாரும் பார்க்குறாங்களாம். சரி, இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? மூலிகை செடிகள் அங்கே விதைகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, மூலிகை விதைகள் இருக்குது, மூலிகை செடிகள் இருக்குது, சிறுதானிய விதைகள் இருக்குது, இது எல்லாமே அங்கே பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்க அரிய வாய்ப்பான அதை கருதுறேன் அப்படின்னு சொல்லி மணிமொழி சொல்கிறாளாம். என்ன குழந்தைங்களா, இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, இயற்கை வேளாண்மையின் இன்றியமையாவை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வேளாண்மை பொருட்கள், அதாவது இயற்கை வேளாண்மையில் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதவை அப்படின்னு கேட்டால், இயற்கை வேளாண்மை பொருட்கள் வேளாண்மை பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த மாதிரி விதை சேகரிப்பு பார்த்திங்கன்னா 350 மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் வந்து இங்கே சேகரித்து வச்சுருக்காங்க. இது அனைத்தையும் நம்ம பார்க்கணுன்னா 27 அரங்குகள் வைத்திருக்காங்களாம் குழந்தைங்களா. மொத்தம் அரங்குகள்னா ரூம், அரங்குகள்னால் ஒரு மொத்தம் 27 அரங்குகள் வைத்திருக்காங்களாம். இப்போ நாம் பார்க்குறது வந்து இயற்கை வேளாண் பொருட்களை பற்றி நாம் பார்க்குறோம் சரிங்களா. இயற்கை வேளாண் பொருட்கள், அதுக்கப்புறம் இயற்கை இடுபொருட்கள், இயற்கை இடுபொருட்கள் அதாவது மரம், செடி, கொடியில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் காஞ்சி போய் திரும்பவும் நிலத்திலேயே விழுந்து அதுவே மண்ணுக்கு சத்தாக மாறுது. புரியுதுங்களா? இயற்கை இடுபொருட்கள். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை பருத்தி ஆடைகள், அதுக்கடுத்து இயற்கை கைவினைப் பொருட்கள், அதாவது பருத்தி ஆடைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது காட்டன், அதிலிருந்து தான் நமக்கு தேவையான துணிமணிகள்லாம் தயாரிக்கிறாங்க. அடுத்து தேவையில்லாத பொருட்களாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி அழகு சாதனங்களாக கொண்டு வருது. இயற்கை வினைப் பொருட்களாக, அதை கைவினைப் பொருட்களாக கொண்டு வருவது சரிங்களா. இது மட்டுமல்ல, மண்ணோடு மக்கக்கூடிய பொருட்கள், அதாவது சில பொருட்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகளோட தோல், இலை, தலை, மரத்துலேருந்து காஞ்சி போய் விழக்கூடிய காய்கள், பழங்கள், கொட்டைகள், இலைகள், குச்சிகள், இவை எல்லாமே மண்ணில் மக்கக்கூடியது.
சரிங்களா? அந்த மாதிரி மண்ணோடு மட்கக்கூடிய பொருட்கள்லேருந்து மீண்டும் மீண்டும் நல்லபடியாக மரம் செடி கொடியெல்லாம் வளர ஆரம்பிக்குமா. இது என்ன பார்க்குறீங்களே, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் மண்புழு. இது வந்து விவசாயத்தில் விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மண்புழு மூலியமாக மண்ணரிப்பு தடுக்கப்படுது, மண்ணுக்கு தேவையான சக்திகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மண்புழு என்ன பண்ணும், மண் நல்லா மண் அதிகமாக அடைச்சி வச்சுருக்க பகுதியிலேருந்து சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு மேலே கீழே மேலே கீழேன்னு வந்து வந்து போகுமா. அப்படி வந்து வந்து போகும்போது அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணி நேரடியாக வேருக்கு போய் சேருது. இதனால் மரம் நல்லா வளர முடியுது. புரியுதுங்களா? ஸோ இந்த மண்புழு இருக்கிறதுனால மரம் செடி கொடியெல்லாம் நல்லா வளரும். அதனால தான் அது விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து மண்ணின் ஊட்டச்சத்து நீர் மேலாண்மை. அதாவது அந்த ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா பல வகைகளில் வந்து ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும் இல்லையா? இதுவுமே பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மையோட ஒரு வகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்து சுழலியல். அதாவது நம்மளோட சூழல், நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய அந்த சூழல் வந்து மறுசுழற்சி அடையக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்போ நமக்கு திடீர்னு என்னாகும், கோடை காலம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மழை காலம் வரும், குளிர்காலம் வரும், திரும்பவும் இலையுதிர் காலம் வரும், திரும்பவும் என்னாகும், திரும்ப கோடை காலம், இந்த மாதிரி சுழற்சி முறையில் தானே நம்ம வாழ்க்கையை நடத்திட்டுருக்கோம். அப்போது இந்த இடத்துல சுழலியல் அப்படிங்கிறதும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றா சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்க இருப்பது, அடுத்து தோட்டக்கலை. அடுத்து தோட்டக்கலை, இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு வீடு இருக்குது, அதை சுற்றி எவ்வளவு அழகான தோட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரியான தோட்டக்கிளைகள்லாம் அமைக்க முடியாமல் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம் பார்த்துருக்கீங்களா பசங்களா? பாருங்கள் பார்த்திங்களா, இந்த மாதிரி வீட்டு தோட்டம். அப்புறம் இது மட்டும் இல்லை, அடுத்து மாடி பார்த்திங்களா, இதுதான் வீட்டு தோட்டம் சொல்லுவாங்க. இல்லைன்னா மாடியில் கூட தோட்டம் அமைப்போம், மாடி தோட்டம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் தான் இந்திய நடைமுறையில் நகர பகுதிகளெல்லாம் அமைத்திருக்காங்க. இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய இயற்கை உணவுகளை நாம் உணவுகளாக சாப்பிட்டோன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாங்களா, மணிமொழி அதோ அங்கே பார், அந்த அரங்கில் இயற்கை இடுபொருட்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள். வாங்க வாங்க, என்ன சொல்கிறார் என்ன கேட்போம் அப்படின்னு பாரதி ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிடுறலாம். என்ன குழந்தைங்களா, இங்கே பார்த்தீங்களா இதுதான் இயற்கை இடுபொருள். அதாவது மண்ணோட மண்ணாக மக்கி போய் மண்ணுக்கு உரம் தரக்கூடிய பொருளாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இயற்கை உணவுகளை பற்றி பார்ப்போம். இயற்கை உணவுகள், அதுக்கப்புறம் வீடு தோட்டம், வீட்டு தோட்டம் நம்ம பார்த்தோம், அப்புறம் குறிப்புகள், இதெல்லாமே தராங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பசங்க போகிறாங்க. அப்போது மணிமொழிக்கு ஒரு டவுட் வருது, என்ன தெரியுமா? பாதிப்பு என்று இந்த அரங்கில் எழுதியிருக்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறா. ஒன்றே ரமணா சொல்கிறான், ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது. இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள். என்ன மாணவமணிகளே, உங்களுக்கு புரியுதா? அதாவது மரம் செடி கொடியெல்லாம் நல்லபடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரசாயன விதைகள் இங்கே தெளிச்சிட்டு வராங்க பார்த்திங்களா. இந்த மாதிரியான ரசாயன விதைகள் கொடுக்கறதும், அப்புறம் ரசாயன பூச்சி மருந்தை தெளிக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால தான் இங்கே பாதிப்புன்னு எழுதியிருக்காங்க. பாதிப்பு அப்படின்னும் போது இதில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலும் பாதிப்படையும். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கை வேளாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு இங்கே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். பாரதி இங்கே பார், சமையல் பாத்திரங்கள் இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல,
பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு, மரத்தாலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள் இவற்றை நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர் அப்படின்னு ரெஹனா வந்து மற்ற எல்லா பசங்களையும் கூப்பிடுறா. அப்போது டீச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மாணவ செல்வங்களே, அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா? இந்த விதை திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு டீச்சர் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம். சரி குழந்தைங்களா, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், சாதாரண பாத்திரங்கள் தானே இருக்கும். ஆனால் இந்த விதை திருவிழாவில் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம், அப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்கள், கருவிகள் எல்லாம் கண்காட்சியில் வச்சுருக்காங்களாம். அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். புரியுதுங்களா? உடனே மாணவர்கள்லாம் சொல்கிறாங்களாம், ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்து ஒரு பாரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. ஐயா, அங்கே பாருங்களேன், இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த அரங்கில் எல்லோரும் ஏதோ சுவைக்கிறார்கள், நாமும் அங்கு செல்வோமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாள். அதாவது இந்த கண்காட்சி பார்க்க வந்த எல்லாருக்கும் அங்கே ஏதோ ஒரு உணவுப் பொருட்கள் வழங்குறாங்க, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாரதி கேட்குறாள். அதுக்கு விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த நவதானிய உணவுகளுக்கான இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளைக்கட்டிய பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, தட்டை பயிறு, மொச்சை போன்ற தின்பொருட்களை வழங்குகிறார்கள் அப்படின்னு மணிமொழி அதுக்கு பதில் சொல்கிறாளாம். உடனே ஆசிரியர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள், இயற்கை உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தார்கள். எனக்கு வந்தீங்களா, டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த விதை திருவிழாவில் அந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. அது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. எனக்கு வந்தீங்களா, நீங்களும் உங்கள் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி இனிப்புருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளைக்கட்டிய பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, தட்டை பயிறு, மொச்சை போன்ற நவதானிய பொருட்களால், அதுக்கப்புறம் தானியங்களால் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அம்மாவை செய்து தர சொல்லி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த பாடம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது, இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாக அமைந்தது, இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவரும் எடுத்து சொல்வோம் என்று மாணவர்கள் குறிப்பிட்டு கொண்டனர். அது மட்டும் இல்லை, மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள். விதை திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியருக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றார்கள். எனக்கு வந்தீங்களா, உங்களுக்கு புரியுது இங்கே என்னெல்லாம் பார்த்தோம், அதோட பயன் என்ன, அதோட மருத்துவ குறிப்பு என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அந்தந்த பசங்க அவங்கவுங்க நோட்டில் எழுதி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்களாம். அப்படி கிளம்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு விதை திருவிழாக்கு எங்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்ததுக்காகவும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கு எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, நன்றி சொல்லிட்டு மீண்டும் பள்ளிக்கு அந்த விதை திருவிழா நிகழ்ச்சியிலேருந்து மீண்டும் பள்ளிக்கு எல்லாரும் திரும்பி வராங்களாம். என்ன பசங்களா, உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சதா? இப்போது இந்த மாதிரி ஒரு துண்டு விளம்பரத்தால் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன், பார்க்கலாமா? என்ன மாணவ மாணவிகளே, பாடத்தை பார்த்துக்கலாம். என்னென்ன வகையான விதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன விதைகள்னால் என்னென்ன பயன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பாடத்தில் மாணவ மாணவிகள் இந்தந்த விதைகளால் கிடைக்கக்கூடிய பயன்கள், மருத்துவ பயன்களை வந்து தன்னோட நோட்டில் குறிப்பிடுச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதே போல் நீங்களும் உங்களுக்கு இந்த பாடத்திலிருந்து என்ன தெரிகிறதோ அதை வைத்து நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்து அந்த பாடத்தில் ஒரு துண்டு விளம்பரத்தால் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான துண்டு விளம்பரத்தால் வந்து நீங்கள் இப்போ செய்யணும்.
உங்களுக்கு அது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம எதை பத்தி சொல்ல போறோமோ, என்ன திருவிழாவை பத்த போறோமோ அதை வந்து முதல்ல தெளிவா எழுதிடணும் சரிங்களா. நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், விதை திருவிழா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் புரியுதுங்களா. துண்டு விளம்பரம் அப்படின்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு விஷயத்த ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இந்த விதை திருவிழாவுக்கு ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வேற ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நீங்க ஒரு துண்டு விளம்பரத்தால் தயாரிக்கணும் சரிங்களா. அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் புரியுதுங்களா. பாருங்க இந்த துண்டு விளம்பரத்தால் எதற்காக நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா விதை திருவிழாவுக்காக தயாரிக்கிறேன் சரி. விதை திருவிழா கேட்டுட்டேன், இது எங்க நடக்க போகுது அப்படின்னு கேட்டா இடம் எந்த இடத்துல, அரசு மேல்நிலை பள்ளி கன்னியாகுமரியில நம்ம எது வேணா போட்டுக்கலாம் சரி. எப்ப நடக்க போகுது அப்படின்னு கேட்டா நேரம் கண்டிப்பா அதுல அந்த நோட்டீஸ்ல வந்து நேரம் குறிப்பிடணும், காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைமிங் போடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த விழாவை யார் எடுத்து நடத்துகிறார்கள், யார் தலைமை பொறுப்பு வகிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம தெளிவா கொடுக்கணும். பாருங்க விழாவை தொடங்கி வைப்பவர் இந்த விழா, இந்த விதை திருவிழா அப்படிங்கிற விழாவை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர்னா யாரு, கலெக்டர் சரிங்களா. அவர் பார்த்தீங்கன்னா இந்த விதை திருவிழா அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறதா. நாங்க என்ன பண்ணணும், துண்டு விளம்பரத்துல ஒரு சீஃப் கெஸ்டோட நேம் கொடுக்கணும், அவங்களோட பதவி பேரை கொடுத்தா போதும், அவங்க பேர் எழுதணும் அவசியம் எழுதினாலும் தவறு சரிங்களா. அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் நாங்க வந்து பாக்குறமே, எங்களுக்கு எவ்வளவு போதும் இல்லையா, எங்களுக்கு போகணும் இல்லையா அப்படின்னு கேட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு புரியுதுங்களா, சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுக்கலாம். சரி இதெல்லாம் செய்யறது யாரு அப்படின்னு கேட்டா இங்கனம் சமூக ஆர்வலர்கள், இங்கனம் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு போட்டு அதே ஊரை சேர்ந்த பசங்க, அதாவது அவங்க ஊர்லயே இருக்கக்கூடிய, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே வசிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நடத்தக்கூடிய விழா விதை திருவிழா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு துண்டு விளம்பரத்தால நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி இல்லை இதே மாதிரியோ இந்த இந்த காரணத்தை வைத்தோ நீங்க ஒரு துண்டு விளம்பரத்தால ரெடி பண்ணணும் சரிங்களா. ரெடி பண்றீங்க சரி. இதுக்கப்புறம் வரக்கூடிய பயிற்சிகளை நம்ம இப்ப பார்ப்போமா, எழுதுவோம். அதாவது இந்த பாடத்துக்கான பயிற்சியை பார்ப்போம். அனுமதி சொல் குறிக்கும் பொருள், அதாவது இங்கே 4 உனக்கு பதில் கொடுத்துருப்பாங்க, அதில் சரியான பதில் எதுவோ அதை நீங்கள் எழுதணும். அனுமதி அப்படின்னா என்ன அர்த்தம், இசைவு. அனுமதி அப்படின்னா என்ன பொருள், இசைவு. அடுத்து வினாயன் 2, விளம்பரத்தாட்கள். இச்சொல்லை எப்படி பிரித்து எழுதுவீங்க, விளம்பரம் கூட்டல் தாள்கள், விளம்பரம் கூட்டல் தாள்கள் அப்படின்னு பிரிக்கணும் புரியுதுங்களா. வினாயன் 3, ஆலோசித்தல். இச்சொல்லுக்குரிய பொருள், ஆலோசித்தல்னால் என்ன அர்த்தம், சிந்தித்தல் அப்படின்னு அர்த்தம். வினாயன் 4, தோட்டம் கூட்டல் கலை. இச்சொற்கை சேர்த்து எழுத கிடைப்பது, தோட்டக்கலை, இக்கு சேர்த்து எழுதணும். அடுத்து பழங்காலம், இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். பழங்காலம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரும், புதிய காலம் அப்படின்னு வரணும் புரியுதுங்களா. கீழ்காணும் சொற்களுக்கு சேர்த்து எழுதுக, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. அதாவது வழிபாடு கூட்டல் கூட்டம் எப்படி சேர்த்து எழுதுவீங்க, வழிபாட்டு இக்கூட்டம், அதாவது கூவோட மெய்யெழுத்து இக்கு, இக்கு சேர்த்து எழுதணும். அடுத்து வீடு கூட்டல் தோட்டம் அப்படின்னும் போது வீட்டு தோட்டம் அப்படின்னு எதுனும் தோவோட மெயெழுத்து இத்து சேர்க்கணும், அது மட்டும் இல்லை வீடுங்கிறத வீட்டு அப்படின்னு மாற்றி எழுதணும் புரியுதுங்களா. அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக, அழைப்பிதழ் எப்படி பிரிப்பீங்க, அழைப்பு கூட்டல் இதழ் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து விதை திருவிழா எப்படி பிரிக்கணும், விதை கூட்டல் திருவிழா, இத்து நீக்கிட்டு எழுதணும். இங்கே முதல்ல இருக்கிறதுல பீயை வந்து எடுத்துட்டு பூவாக்கிட்டு கூட்ட இ அப்படின்னு மாற்றணும். அடுத்து இருக்கக்கூடிய வினா விடைகளை வந்து அழகாக தெளிவாக உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீங்கள் எழுதணும் புரியுதுங்களா. நன்றி.